பாடலுக்காக தான் ஏன்னா நீங்க இதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் அப்படி போயிடணும். பாங்க நடிகர் மோகன் சார் ஒரு படத்தை கரகோசம் கொடுங்க அவருக்கு. என் உயிர் ஊற்றாக இருக்கும் ரசிகர் ரசிகைகளை, மலேசியன் சொந்தங்களை எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு ரெண்டு வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே தத்தோ ராமன் அவர்களும் தத்தோ முருகியா அவர்களும் இங்கே வந்து என்னோட இருக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். வாங்க சார். ஏன்னா மலேசியாவுக்கு வந்ததுலேருந்து இவங்க என்னை வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணி உற்சாகத்தை கொடுத்து என் கூடவே இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லும் விதத்தில் இங்கே நன்றி சொல்லணுங்கிறத கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் அவங்கள மேடையில் கூப்பிட்டுட்ருக்கேன். இந்த செகண்ட் சன் சிங்கிள்ங்கிறது இவங்க முன்னணியில் ரிலீஸ் பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. விஷால் அவர்களுக்கு சொன்னேன், அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார் எப்போவுமே. அதனால் இப்போ நானே இவங்கள கூப்பிட்டு அவங்க முன்னாடி வந்து மரியாதை பண்ணி நான் இந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதுதான் முதல் கலை நிகழ்ச்சியை நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறது உலகத்திலேயே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் பொதுவாக ஒரு ஒரு பர்சனல் லைஃபு ப்ரொஃபஷ்னல் லைஃபுங்கிறது வேறு வித்தியாசமாக வச்சுருப்பேன். அதனால் சென்னையிலேயோ ஆகட்டோ இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ மற்ற நாட்கள்லேயோ நான் போய் கலை நிகழ்ச்சியில் கலந்ததில்லை. ஏன், இந்த ஊர்லேயே நம்ம மலேசியாவுக்கு நடிகர் சங்கம் வந்தாலும் எல்லா ப்ரோக்ராமும் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவே தவிர நான் அந்த ப்ரோக்ராமுக்கும் வந்ததில்லை. எதுக்குமே கலந்துக்காதவன் இந்த விஷால் ப்ரோக்ராமுக்கு வந்தேன். ஏன் வந்தேன் என்னங்கிறது எனக்கே தெரியாது, தயவுசெய்து கேட்காதீங்க. ஒரு ஏதோ ஒரு மூடில் வந்தது உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அந்த காரணத்தில் நம்ம விஜய் அவர்கள் இந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாமேன்னு சொன்னார். அது நல்லா இருக்க பாட்டு, நீங்கள் உங்களுக்கும் பிடிக்குங்கிறத நான் நம்புகிறேன், கேட்டு சொல்லுங்கள். அடுத்ததாக வரக்கூடிய ரெண்டு மூணு பாடல்கள் கூட எல்லோரும் ரசிக்கும்படிய 80s சாங்ஸ் மாதிரி இருக்கல, ஒரு ஃபென்டாஸ்டிக் டியூட் சாங் ஆகட்டும், ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கிற பாடல்கள் ஆகட்டும் பிஃபோர் த ரிலீஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு பிடிக்கும், இதுவும் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் ஒன் டு ஒன் இந்த நிகழ்ச்சியை முடியும் போது யாராவது ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நான் இருந்து கொடுத்துட்டு தான் போகிறேன். அது நீங்கள் ஒன்று ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ பிஸியான நேரத்துலேயும் இத்தனை ப்ரோக்ராம் மாதத்துக்கு நடந்துட்டு இருந்தாலும் எங்களுக்காக வந்திருக்கீங்க. இன்னொன்று, இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லப்படுறேன். எனக்கு எத்தனை பேருன்னு தெரியல, ஒரு 50 பேர் என்னாரு, 80 பீப்புள் என்னாங்க தெரியல. அவங்க நீங்கள் எல்லாம் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. அவங்களுக்காக ஏன் சார்பாக நம்ம ஹரா டீம் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் வந்து இத்தனை நாளாக நான் நடிக்கலை ஏன்னு கேட்குறாங்க. ஒன்று, நான் நடிக்கலைங்கிறது மட்டும்தான் காரணம் தவிர, திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு பல வாய்ப்புகள் வரது உண்டு. எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நடிக்கிறேன், இல்லைன்னா நான் இருக்கேங்கிறது. இந்த கதை திரைக்கதை ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பாப்பா பொண்ணோட சென்டிமெண்ட் எமோஷனல் ஆக்ஷன் ஃபிலிம். தயவுசெய்து இன்றைக்கி கொடுத்த மாதிரியே இந்த ஆதரவை நீங்கள் அப்போ தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அப்படியே மீடியா பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த பாட்டு பாருங்கள், இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசிவிட்டு நான் கீழே இறங்குறேன். இந்த பாட்டோட தலைப்பு வந்து படத்தலைவன். சொல்ல மாதிரி பாட்டு தலைவன் பாடினால் பாட்டு தாங்கிற பாட்டு கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த படத்தலைவன் பாட்டு கேளுங்க. இந்த 2K கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. இது வந்து இப்போது இருக்கிற ஒரு கரண்ட் ட்ரெண்டுக்காக ஒரு தீம் மியூசிக், தீம் சாங் படத்தில் அங்கங்கே வர. இப்போ எப்போவுமே நீங்கள் தியேட்டரில் படம் பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பிட்வீன் ஃபாதர் அண்ட் டாட்டர் இந்த கதை. அதில் ஒரு ஒரு ஆக்ஷன் பேக்ட் இன்றைக்கி தியேட்டருக்கு வர ஆடியன்ஸுக்காக பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்குன்னு நான் நம்பிட்டுருக்கேன். உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவசியமாக படம் பாருங்கள். இன்னொன்று, நீங்கள் நான் மலேசியாவுக்கு வந்து பேசினோம், ரெண்டு வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட்டது என்னென்னா, மீடியா பீப்புள் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, பிரிண்ட்டும் ஆடியோ எல்லாமே. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ராமன் சார் குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க பசங்க ரொம்ப ரொம்ப வந்து
எங்களோட இருந்து எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து அது வார்த்தைக்கு வார்த்தையில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், நன்றி சார். அவங்க பசங்க எங்கேயும் இங்கே இருப்பாங்க. நன்றி, அவங்க அங்கே இருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்கோர்ஸ் முருகே சார் ரொம்ப கிரேட் ஹெல்ப் டு தி இந்த ஹால். இவ்வளோ ஒரு 50% டிஸ்கவுண்ட்டில் வாங்கி கொடுத்துருக்காருங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவருக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஐ ஹோப் பட ப்ரமோஷனுக்காக வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இத்தனை வருஷமாக எனக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு சப்போர்ட்டுக்கு உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையோடு உத்தரவாதம் கொடுத்துட்ருக்கேன். இந்த படம் எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, தேங்க்யூ.